நியூஸ் 9 தமிழ்நாடு சிறந்ததை செய்வோம் சிறந்தையுடன் செய்வோம். ஊழல் புரிந்த திமுகவினரை பட்டியலிட்டு விரைவில் ஜெயிலுக்கு செல்வது உறுதி என ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி பேசினார். ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி பேசியதாவது, விவசாயிகளுக்கு தேவையான நீர் தேவை, வேளாண்மை கல்லூரி போன்ற இரண்டு அத்தியாவசிய தேவை இந்த அரசு நிறைவேற்றியுள்ளது. நீர் சேமிப்பில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி ஆற்றின் குறுக்கே 7 இடங்களில் தடுப்பணை கட்டப்பட உள்ளது. 2011 ஆண்டுக்கு முன் தமிழகம் எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது என்று தங்களுக்கே தெரியும். கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் திமுக நடத்திய கூட்டத்தில் பொதுமக்கள் இடம் வாங்கிய மனுக்களை என்ன செய்தார் ஸ்டாலின்? மனுக்களை அரசியல் வழங்கினாரா? இல்லை. பொதுமக்கள் தேவையறிந்து தீர்வு கண்டாரா? அதுவும் இல்லை. முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மீது கவர்னரிடம் பொய்யான புகார் அளித்துதான் அவரிடம் சாதனை நடக்காத டெண்டர் குறித்து அதில் ஊழல் நடந்திருப்பதாக கவர்னரிடம் புகார் மனு அளித்துள்ளார். செய்யாத வேலையில் எப்படி ஊழல் புரிவது? கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றுவது ஸ்டாலின் வேலை. எங்களை ஜெயிலுக்கு அனுப்புவதாக கூறி வருகின்றார் ஸ்டாலின். பெரியசாமி மீது 9 வழக்கு, பொன்முடி மீது 3 வழக்கு, நேரு 2 வழக்கு, துரைமுருகன் 2 வழக்கு, MRK பன்னீர்செல்வம் 2 வழக்கு, தாமும் அன்பரசு 1 வழக்கு, பெரிய கருப்பன் 1 வழக்கு என பலர் மீது உள்ள வழக்குகளை பட்டியலிட்டார். நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழைய வழக்குகளை விரைந்து விசாரணை செய்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. வர தேர்தலில் இவர்கள் போட்டியிடுவது கேள்விக்குறி. இனி இந்த வழக்குகள் மீது வாய்தா வாங்குவது முடியாத காரியம். இவ்வளவு ஊழல் செய்த திமுகவின் மீது ஊழலை மறைக்க அண்ணா திமுக அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கிராம சபை கூட்டத்தில் தெரிவித்து வருகிறார். டெண்டர் அனைத்தும் இ டெண்டர் முறையிலேயே விடப்படுகிறது. இந்தியாவில் எங்கிருந்து வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். திமுக ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை. 176,000 கோடி ஊழல் செய்தவர் தான் ஸ்பெக்ட்ரம் ஊழல் ராஜா. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலம் 200 கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு கைமாறியது. அண்ணா திமுக ஆட்சியில் எந்த குறையும் இல்லாத நிலையில் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டு கூறி வருகிறார் ஸ்டாலின். தற்போது பல்வேறு கிராம பகுதிகளில் அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டு உள்ளது. ஏழை எளிய மக்களுக்காக திறக்கப்பட்டுள்ள இதையும் கூட குறை கூறி வருகிறார் ஸ்டாலின். ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில் 41% பேர் படித்து நான் வருகின்றனர். அவர்களில் கடந்த ஆண்டு 6 பேர் மட்டுமே MBBS படிக்க தேர்வாயினர். ஆனால் இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கியதன் காரணத்தினால் 313 பேர் MBBS சீட் பெற்றுள்ளனர். உயர்த்தி வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. வயது உடைய முதியோருக்கு 500,000 பேருக்கு உதவி வழங்கி வருகிறோம். உலகத்தில் வருகிறது மின்மிகை மாநிலமாக தமிழகம் உள்ளது. திமுகவினர் ஆட்சியில் இருக்கும் பொழுது தடுப்புத்துறை அமைத்து பொதுமக்களை காத்தார். நாம் சற்று ஏமாந்தால் நாட்டையே கூறு போட்டு விடுவார்கள் திமுகவினர். திமுகவில் தற்போது அவர்கள் குடும்பத்தினர் குடும்பமாக சென்று அதிமுக அரசை குறை கூறி வருகின்றனர். அதிகாரப்பூர்வமாக 58 வகையான சத்துக்கள் உள்ளது. பொய்யான வாக்குறுதியை கூறி திமுக உறுப்பினர் நாடாளுமன்றம் சென்றனர். பொதுமக்களாகிய நீங்கள் ஆதரவு தர வேண்டுகிறேன் என பேசினார். முன்னதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன், சுற்றுலாத்துறை அமைச்சர் KC கருப்பணன், கலெக்டர் கதிரவன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பவானி செய்திகளுக்காக கண்ணன்.